தரமான கல்லூரியில சிறப்பான கல்வி கற்கணும்னு ஆசையா உங்களுக்காகவே இருக்குது ஜெய் சாய்ராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் பிசிக்ஸ் பிகாம் பிகாம் சிஏ பிஏ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் உள்ளிட்ட படிப்புகள் வழங்கப்படுகின்றன தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள் அனைத்து வசதிகளோடு கூடிய கட்டமைப்பு கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ஃப்ரீ கோச்சிங் கிளாஸஸ் கேம்பஸ் இன்டர்வியூல உடனடி வேலைன்னு மாணவ மாணவிகளோட எதிர்கால நலனுக்காகவே செயல்படும் கல்லூரி வாருங்கள் இணையங்கள் வளருங்கள் ஜெய் சாய்ராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பாலவண்ணத்தம் விருதுநகர் மூணு பலி கொடுத்தவர்கள் முதல்ல ஒருத்தர் சொல்லியிருந்தீங்களே இப்ப அடுத்தடுத்த பலிகள் அது எப்படி நடந்தது அடுத்தது வந்து எங்களது நாலாவது அப்பா சின்ராஜி அவர் வந்து ஜெயிலில் தமிழ்நாடு ஜெயிலில் இருந்தார் சேலத்தில் அவர் ஜாமீன் எடுத்து வந்தால் கர்நாடகா போலீஸ் கூட்டிகிட்டு போய் என்கவுண்டர் பண்ணிட்டார் வீரப்பனாருக்கு நான் இருந்த காலகட்டங்களில் 52 54 வயதை தொட்டிருந்த காலகட்டம் ஒரு கண் பார்வை அப்பொழுது மங்கியிருந்த நேரம் படிப்பதற்கு ஏதுவாக இல்லாத சூழல் அந்த காலகட்டத்தில் முடிவெடுக்க வேண்டிய அல்லது நடவடிக்கைகளில் மாற்றக்கூடிய பெரும் பேராற்றல் பெற்றவர் மரியாதைக்குரிய சிறியவர் சேத்துக்குழியார் அந்த காலகட்டத்தில் 1000 வீரப்பனார்களுக்கு ஒருவர் சமம் என்றால் நிச்சயமாக அது சேத்துக்குழியாராக மட்டும்தான் இருக்க முடியும் ஏனென்றால் நான் இந்த கல்லறைக்கு முதன் முதலாக நான் பலமுறை வந்திருந்தாலும் கூட இந்த முறை வந்து அண்ணனுடைய அண்ணன் மகனோடு நான் வந்ததை பெருமையாக கருதுகிறேன் அந்த முகத்தை பார்க்கிற போது எனக்கு ஒன்று தோன்றியது சிறியவர் சேத்துக்குழியார் எப்படி இங்கே வந்தார் திடீரென என்றுதான் நான் ஆச்சரியப்பட்டேன் ஏனென்றால் முக அமைப்பு அப்படியே எங்கள் அண்ணன் சேத்துக்குழியாரை போன்ற ஒரு முகத்தோற்றத்தில் இன்னைக்கு என்னுடைய இளவல் நின்று கொண்டிருக்கிறார் என்றால் அந்த ஆடுதிருடி கோபாலகிருஷ்ணன் சொல்லுகிறான் வீரப்பனாரை பிடித்து முடித்ததுக்கு பிறகுதான் நான் திருமணமே செய்து கொள்வேன் என்று அறிவிக்கிறார் ஒரு மிகப்பெரிய தட்டியிலே அடே ஆடுதிருடி கோபாலகிருஷ்ணா சுரக்கா முடிவில் காத்திருக்கிறேன் நீனும் சத்திரியன் நானும் சத்திரியன் முடிந்தால் நேருக்கு நேர் வா மோதி பார்க்கலாம் இப்படிக்கு வீரப்பன் என்று எழுத சொல்லி ஒரு சிவப்பு மயிலை எழுதி குளத்தூர் சந்தையிலே கட்டிவிட்டு செல்கிறார்கள் இதை ஆக்ரோசப்பட்ட ஆடுதிருடி கோபாலகிருஷ்ணன் அப்பாவி மக்கள் 27 பேரை அழைத்து கொண்டு செல்வதற்கு இதுவரை இந்த அரசு ஏன் அழைத்து சென்றார் என்று அவரிடத்திலே கேள்வி கேட்கவில்லை அரசாங்கத்தினுடைய ரவுடிகள் என்று சித்தரிக்கப்படுகிற அட்டூழியப்படை செய்த அநியாயங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்ல சதாசிவம் கமிஷனே தீர்ப்பு சொல்லியிருக்கிறது அதிரடிப்படை என்கிற அட்டூழியப்படை வாச்சாத்திலே 18 பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்ததை யார் மறந்துவிட முடியாது மாதேஸ்வரன் மலையிலே ஒக்ஸாப் என்கிற பெயரில் சித்திரவதை கூடங்களை மனித சித்திரவதை கூடங்களை உருவாக்கி 100 மேற்பட்ட மக்களை கொன்றொழித்தார்கள் தந்தைக்கு முன்னாலேயே மகளை வன்புணர்வு கொள்ள செய்வதும் மகளுடைய சிறுநீரை பெற்ற அப்பனையை குடிக்க வைப்பதுமான கொடுமைகள் மாதேஸ்வரம் மலை ஒர்க்ஷாப்பிலே நடந்தது ஒரு சாதாரண வண்டிக்குள் 4 பிணங்கள் கிடக்கிற போது ஒருவர் சுட்டு கொன்றாலே 2 லிட்டர் ரத்தம் வெளியேறுகிற சூழல் 4 பேர் இறந்து கிடந்தால் 8 லிட்டர் ரத்தம் வெளியேறி இருக்க வேண்டும் ஒரு துளி ரத்தம் அந்த வண்டிக்குள் இல்லை விஜயகுமாரை பார்த்து எனது அண்ணனுடைய கல்லறையிலிருந்து நான் கேட்கிறேன் நீங்கள் வண்டிக்குள் சிசிடிவி பொருத்தியிருந்ததாக சொல்லியிருந்தீர்களே இப்பொழுதாவது அந்த சிசிடிவியை வெளியிட தயாரா துப்புருக்கிறதா ஏன் வெளியிட மறுக்கிறீர்கள் யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வீரப்பன் அவர்கள் குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த தொடரில் அடுத்தபடியாக வீரப்பன் அவர்களோடு உடன் பயணித்த சேத்துக்குழியார் அவர்கள் பற்றின தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதில் குறிப்பிட்டு அவரோட நினைவிடத்தில் தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம் இந்த இடத்துல அவருடைய குடும்ப உறுப்பினர் நம்மக்கிட்ட பேச தயாராக இருக்கிறார் முதல்ல அவர்கிட்ட பேசிடலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா உங்கள் பேர் முதல்ல சொல்லிடுங்க என் பேர் வந்து முத்துக்குமாருங்க நீங்கள் வந்து சேத்துக்குழியார் அவர்களுக்கு எந்த வகையில் உறவினர் சேத்துக்குழியார் கோதர் அண்ணனோட பையன் நான் அண்ணன் பையன் ஓகே ஒரு சேத்துக்குழியார் உங்களுக்கு சித்தப்பா ஆமாம் ஓகே இப்போது சேத்துக்குழியார் அவர்கள் வந்து எந்த வகையில் அதாவது எப்போ வந்து வீரப்பன் அவர்களோட சேர்ந்தார் அப்படிங்கிறத குறித்து உங்களுக்கு என்ன தெரியும் அதை பற்றின தகவல் சின்ன வயசுலேயே இருக்கும்போதுமே போயிட்டாங்க எல்லாம் ஒன்றா ஒரு இடத்துல இருந்ததுனால அப்படியே ஒன்றா பயணித்து ஒன்றா இருந்தாங்க ஓகே இப்போ அது தெரியல அப்படின்னாலுமே இப்போது அதுக்கப்புறம் சேத்துக்குழியார் அவர்கள் இறந்த தகவல் அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அது எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா எப்படி இறந்தது தெரியும் இறந்தது அன்னைக்கெல்லாம் எல்லாம் நாங்களாம் அன்னைக்கு போலீஸ் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருந்தாங்க அன்னைக்கெல்லாம் கர்நாடகா போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் எஸ்டிஎஃப் இவங்கெல்லாம் இருந்திருந்தாங்க அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்தாங்க நாங்கள் எங்கே போனாலும் அவங்களுக்கு தெரியாமல் போகக்கூடாது அப்படியே போனாலும் அவங்க சொல்கிற டைம் போயிட்டு சொல்கிற டைம் வந்துடணும்
அவன் கஸ்டடியில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. மொத்த ஃபேமிலியும் கேஸு கூட எங்கள் அப்பா என் குடும்பத்தில் அனைத்து பேர்த்தும்பாலையும் கேஸ் இருக்குது. இன்னமே கூட கேஸ் முடியல. இன்னமே எங்கள் அப்பா எங்கள் அம்மா அம்மாலாம் கேஸ் இருக்குது. சத்தியமங்கலத்தில் இன்னமே நடந்து தாங்கிறாங்க, போயிட்டு தாங்கிறாங்க கேஸுக்கு. அன்னைக்கு வந்து அந்த உடல் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே வச்சு முதல்ல எரிச்சிருக்காங்களாமே. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து எரித்த இடத்துல ஒரு கல்லறை மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க. ஆமாம். ஓகே, அந்த அது ஏன் அப்படி பண்ணாங்க அதை பற்றின தகவல் இருக்குங்களா? அது வந்து அன்னைக்கு நம்ம கண்ட்ரோலிங் எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான், போலீஸ் வச்சு தான் பண்ணாங்க. நம்மளாம் அந்த இதெல்லாம் எதுவுமே பண்ணலை. அவங்களாம் கொண்டாந்தாங்க, அவங்களாம் எரிச்சாங்க, போயிட்டாங்க. ஐயா, ஒரு முகில் நீங்கள் வந்து அவரோடு உடன் பயணித்தவர், காட்டில் இருக்கும் பொழுதெல்லாம் நிறைய பேசியிருப்பீங்க, பழகியிருப்பீங்க. பர்டிகுலராக இவரோட மரணம் நடக்கும்போது நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரனாக வளர்ந்ததற்கு காரணம் பக்கத்தில் இருந்த ஊமைத்துறை. வேலுநாச்சியார் மிகப்பெரிய படையணிகளை நடாத்தி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் உறுதுணையாக இருந்த குயிலி. தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றில் அவரவர் தேசத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக மாபெரும் வீரம் செறிந்த போர் மரபுகளை உருவாக்கிய மாபெரும் பேரினம் தமிழர் தேசியம். உலகளாவிய பார்வையில் நாம் பார்த்தோமேயானால் எர்னஸ்டோ சேகுவேரா சிசிலியில் பிறந்தாலும் கியூப காடுகளில் போராடி கொண்டிருந்த பிடல் காஸ்ட்ரோவிற்கு அருகில் இருந்து ஒரு உற்றத்துணையாக எப்படி சேகுவேரா உலக வரலாற்றை படைத்தார்களோ, அதை போல சந்தன காடுகளில் சங்கமிக்கிற போதெல்லாம் வீரப்பனார் அவர்களுடைய உயிர் நிழலாக இருந்த பெரும் மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய ஏன் என்னையும் வழிநடத்தி சென்ற சேத்துக்குழியார் அவர்களுடைய உறங்கும் இடத்தில் கூணி குறுகி நிற்கிற ஒரு அவல நிலையை நான் அடைந்திருக்கிறேன். இங்கே வீரப்பன் அவர்கள் சேத்துக்குழியார் அவர்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் அந்த பழக்க வழக்கம் எப்படி எப்படி பேசிக்குவாங்க, அந்த உறவு முறை எப்படி இருந்துச்சு? நான் கடந்த முறை பல காணொளிகளில் நான் அதை பற்றி பேசியிருக்கிறேன். ஒரு விடயத்தை தெளிவாக்கப்பட வேண்டுமானால் அல்லது முடிவு செய்யப்பட வேண்டுமானால் வீரப்பனார் அவர்கள் இரகசியமாக சிறியவரிடத்தில் கேட்பார்கள். ஆனால் சிறியவர் எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவாக இருக்கும். எத்தனை பேர் நாங்கள் கருத்து சொன்னாலும் அந்த கருத்திற்கு உடன்படாதவர்களாகவே இருவரும் இருப்பார். எடுத்துக்காட்டாக ஒரு பொருள் வந்திருக்கிறது என்றால் அந்த பொருளை பரிசோதிக்க வேண்டும் என்றால் கூட நான் பரிசோதிப்பதற்கு முன்னால் அவர் வந்து பரிசோதித்து செல்வார். அப்படி ஏதாவது சம்பவம் பர்டிகுலர்? ஆமாம். அதாவது என்னென்னா, கந்தவேலு கொலை மறக்க முடியாத ஒரு சம்பவமாக 1998களில் நடந்தேறியது. அது தாளவாடி வனப்பகுதிக்கில் நடந்தேறுகிற போது அங்கே என்னென்னா, அவர்தான் பேவி வீரப்பனாரை சுட்டு கொன்றவன். மற்றவர்களை கொல்லுவதற்காக காவல்துறை அதிரடிப்படை என்கிற அட்டூழியப்படை அனுப்பிய ஒரு நபராக பெச்சிலீட்டிலே தங்கியிருந்த தங்கவேலுவை நாங்கள் தான் அழைத்து சென்றோம். அப்பொழுது அவன் 6 சயனடு குப்பிகளை கொண்டு வந்திருக்கிறான். தாளவாடி மலைப்பகுதிகளில் நாங்கள் தங்கியிருந்த காலகட்டம் ஏனென்றால் பெருமரியாதைக்குரிய கர்நாடகத்தினுடைய சூப்பர் ஸ்டாராக இருந்த நடிகர் ராஜ்குமாரை அழைத்து செல்ல வேண்டிய தேவையில் திட்டம் போட்டிருந்த காலகட்டம் அது. ஆகையால் அந்த காலகட்டத்தில் தங்கவேலு எங்களிடத்திலே மாட்டிக்கொண்டார். ஆனால் சமைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் 6 சயனடு குப்பிகளை அந்த சோற்றுக்குள் போட்டான். யார் போட்டது? தங்கவேலு. தங்கவேலு. ஓகே. அதை எப்போதுமே வீரப்பனார் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், பகல் நேரத்தில் சணல் சாக்கை முகத்திலே மூடிக்கொண்டு தான் படுத்து தூங்குவார். ஆனால் தூங்குகிறாரா இல்லையா என்பதை அவருக்கு மட்டுமே வெளிச்சம். ஆனால் அந்த சம்பவத்தின் போது அவர் என்ன செய்தார் என்றால், அந்த சணல் ஓட்டைகளில் யாரார் எந்தெந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை உற்று நோக்கி படுத்து கொண்டிருந்தார். உடனடியாக சிறியவர் சேத்துக்குழியாரை அழைத்து உடனடியாக அந்த சாப்பாடை நிறுத்த சொல் என்று சொல்லுகிறார். உடனடியாக சேத்துக்குழியார் என்ன செய்தார் என்றால், ஒரு சந்தேகம் வந்துவிட்டது, அந்த சோரை அள்ளி அணிலுக்கு போடுகிறார். அணில் வரவே இல்லை. எறும்பு திங்கிறது, எறும்பு மடிந்து போய்விடுகிறது. ஆக அதில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்த சேத்துக்குழியாருக்கு கடும் கோபம். உடனடியாக சொன்னார்கள், உடனே அந்த சோரை வடித்து அந்த தண்ணியை கூட ஒரு குழியை நோண்டி அதில் போட்டு மண்ணை மூடி வேறு எந்த உயிரினங்களும் இறந்து விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார் மரியாதைக்குரிய சிறியவர் அவர்கள். அந்த நேரத்தில் அவரே சோரை வடித்து அந்த சோரை எடுத்து தட்டிலே போட்டு தங்கவேலு வைத்தார் முதலாக சாப்பிட வைத்தார். ஆனால் அவர் சாப்பிட மறுத்தார். பிறகு என்ன நடந்தது?
சாப்பிட மறுத்ததற்கு பிறகு வீரப்பனார் சொன்னார்கள், ஒரு தோட்டாவை வீணாக்கிவிட வேண்டாம், அவனை அடித்துக் கொள்வதுதான் அழகு என்றார். சிறியவர் உடனே சொன்னார்கள், என் கையால் அடிப்பதை விட உங்கள் கைகளால் அடித்து அவனை முடித்து விடுங்கள் என்று கட்டளையிடுகிறார். உடனடியாக அவரை ஒரு மலைப்பகுதிக்கு அழைத்து சென்று அடித்தே கொன்று விடுகிறார்கள். ஏன் எதற்காக இதை நான் பதிவு செய்ய சொல்லுகிறேன் என்றால், கன நேரத்தில் கச்சிதமாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு மாபெரும் மகத்தான போர் மறவர். அதோடு மட்டுமல்ல, மேக்கியம் ரங்கசாமி அவர்கள் காட்டுக்குள் இருக்கிற காலகட்டத்தில் நானும் மேக்கியம் ரங்கசாமியும் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலைத்தொடரில் தங்கியிருக்கிற நேரத்தில்தான் தவறான நடவடிக்கைகளில் அவன் ஈடுபட்டான் என்பதற்காக அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது என்ற முடிவு எடுக்கிற போது, தண்டனை இதுதான் என்று கனகச்சிதமாக உடனடியாக முடிவெடுத்து வீரப்பனார் முடிவெடுப்பதற்கு முன்னாலேயே மேக்கியம் ரங்கசாமி அவர்களை அந்த மலையிலே சுட்டு வீழ்த்துகிறார். ஆக தான் எடுக்கிற ஒரு முடிவு சரியானதாக இருக்கும், அது திறம்பட இருக்கும், திறமையாக இருக்கும், முன்கூட்டியே முடித்து விடுவார். ஓகே, அப்போ வீரப்பன் அவர்கள் நினைக்கிறாருன்னா அது நினைக்கும் போதே செஞ்சு முடிச்சவர். நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், வீரப்பனாருக்கு நான் இருந்த காலகட்டங்களில் 52-54 வயதை தொட்டிருந்த காலகட்டம், ஒரு கண் பார்வை அப்பொழுது மங்கியிருந்த நேரம், படிப்பதற்கு ஏதுவாக இல்லாத சூழல், அந்த காலகட்டத்தில் முடிவெடுக்க வேண்டிய அல்லது நடவடிக்கைகளில் மாற்றக்கூடிய பெரும் பேராற்றல் பெற்றவர் மரியாதைக்குரிய சிறியவர் சேத்துக்குழியார். அந்த காலகட்டத்தில் 1000 வீரப்பனார்களுக்கு ஒருவர் சமம் என்றால் நிச்சயமாக அது சேத்துக்குழியாராக மட்டும்தான் இருக்க முடியும். ஏனென்றால் முடிவெடுப்பதிலும் சரி அல்லது கட்டளையிடுவதிலும் சரி, கனகச்சிதமாக தன் வாழ்வியலை காடுகளுக்குள் பொருத்தமாக இணைத்து கொண்டு போராடிய பெருமகனார்தான் பெருமதிப்பிற்குரிய சிறியவர் சேத்துக்குழி கோவிந்தனார் அவர்கள். இப்போ சேத்துக்குழியார் அவர்கள் பற்றி நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க ஐயா, இப்போ ஐயா சொன்ன இந்த தகவல்கள் பற்றிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சேத்துக்குழியார் உள்ளே இருக்கும்போது வீரப்பன் அவர்கள் கூட எப்படிலாம் என்னென்ன மாதிரி பேசுவார், அங்கே என்னென்ன நடவடிக்கைகளில் ஈடுபடுவார், முடிவுகள்லாம் அவர் தான் எடுப்பார் அப்படின்ற பட்சத்தில் அதை பற்றி ஏதாவது தகவல் இருக்கு? அப்படிலாம் வந்துங்கன்னா இப்போ சொல்கிறத வச்சு தான் நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்ட தகவல் சொல்லுங்கள். இது மாதிரி வந்து எல்லாமே வந்து அங்கே அதை உங்கள் சித்தப்பா தான் அவர் இதில் அப்படின்னா, அந்த டார்ச்சரில் தான் நம்மளா போலீஸ் வந்து அவன் கஸ்டடி எடுத்து, உனக்கு தெரியும் உன் சித்தப்பா எங்கே இருக்கிறாருன்னு தெரியும் உனக்கு, நீ போ அப்படி அப்படின்னு இந்த துரப்பாண்டி எஸ்ஐ இருக்குமே எல்லாம் பண்ணார். அவர் கஸ்டடியில் அவர் சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது, 2 வருஷமாக அவர் இதில் தான் கஸ்டடியில் தான் இருந்தேங்க. இருந்து ரொம்ப அதெல்லாம் டார்ச்சருங்க, போலீஸ் டார்ச்சர் பயங்கரமாக. அப்போல்லாம் வந்து எங்ககிட்ட அடுத்தவங்க பக்கத்து வீட்டுக்கார் இப்போ கூட பேச மாட்டாங்க, பேசினா உடனே போலீஸ்கார் அவங்கள தூக்கும். அதனால் வந்து அந்த காலகட்டத்திலலாம் நம்ம பயந்தாங்க, பயந்துக்கிட்டே. நான் இந்த கல்லறைக்கு முதன் முதலாக நான் பல முறை வந்திருந்தாலும் கூட, இந்த முறை வந்து அண்ணனுடைய அண்ணன் மகனோடு நான் வந்ததை பெருமையாக கருதுகிறேன். அந்த முகத்தை பார்க்கிற போது எனக்கு ஒன்று தோன்றியது, சிறியவர் சேத்துக்குழியார் எப்படி இங்கே வந்தார் திடீரென என்று தான் நான் ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் முக அமைப்பு அப்படியே எங்கள் அண்ணன் சேத்துக்குழியாரை போன்ற ஒரு முகத்தோற்றத்தில் இன்றைக்கி என்னுடைய இளவல் நின்று கொண்டிருக்கிறார் என்றால், அந்த முகத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கிற ஒரு முகமாக இன்னைக்கு தென்படுகிறதோ என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அந்த இப்போ நீங்கள் அதான் சேத்துக்குழியார் அவர்களே நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறீங்க, இவரையும் இப்போ தான் முதல் முறையில் சந்திக்கிறதாக சொல்கிறீங்க, அவர்கிட்ட ஏதாவது நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆ, கண்டிப்பாக. நம்ம வீட்டில் 5 அப்பாக்கள் பிறந்தாங்க. எத்தனை அப்பாக்களை நீங்கள் இதுவரை பழி கொடுத்துருக்குறீங்க? 3 அப்பாக்களை கொடுத்தோம். எப்படி என்ன பழிகள் அந்த பழிகள்? ஃபஸ்ட்டு குழந்தை பையன், செட்டிப்பட்டி, அவர் வந்து வீரப்பையா வச்ச கன்னி வெடியில் பாலாறு குண்டு வெடிப்பு வழக்கில், அதாவது ரொம்ப கோபாலகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய, மக்களால் ஆடு திருடி கோபாலகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஒரு வந்து சதி வேலையில் அப்பாவி மக்கள் ஒரு 22 பேரை அழைத்து கொண்டு போய் நிஜ அந்த கன்னி வெடியிலே சிக்கி மாண்டு போனதிலே நம்ம சித்தப்பா ஒருத்தர் இதில் என்ன ஒரு செய்தியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்றால், இந்த ஆடு திருடி கோபாலகிருஷ்ணன் என்கிறவன் அப்பாவி மக்களை ஏன் அழைத்து செல்ல வேண்டும், வீரப்பனாரை சந்திக்க வேண்டும் என்றால், அவர் சொல்லுகிறான், அந்த ஆடு திருடி கோபாலகிருஷ்ணன் சொல்லுகிறான், வீரப்பனாரை பிடித்து முடித்ததுக்கு பிறகுதான் நான் திருமணமே செய்து கொள்வேன் என்று அறிவிக்கிறார். ஆனால் இந்த செய்தி பெருமகனார் வீரப்பனாருக்கு செய்தியாக போகிறது. உடனடியாக அந்த காலகட்டத்தில்
மாமரத்துக்காடுவை சேர்ந்த ஆறுமுகம் கருப்பன் போன்றவர்களை வைத்து ஒரு மிகப்பெரிய தட்டியிலே அடை ஆடுதிருடி கோபாலகிருஷ்ணா சுரக்காமடிவில் காத்திருக்கிறேன், நீனும் சத்திரியன் நானும் சத்திரியன், முடிந்தால் நேருக்கு நேர் வா மோதி பார்க்கலாம், இப்படிக்கு வீரப்பன் என்று எழுதச் சொல்லி ஒரு சிவப்பு மயிலை எழுதி குளத்தூர் சந்தையிலே கட்டிவிட்டு செல்கிறார்கள். இதை ஆக்ரோசப்பட்ட ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் அப்பாவி மக்கள் 27 பேரை அழைத்து கொண்டு செல்வதற்கு இதுவரை இந்த அரசு ஏன் அழைத்து சென்றா என்று அவரிடத்தில் கேள்வி கேட்கவில்லை. உங்களிடத்தில் உளவுத்துறை இருக்கிறது, உங்களிடத்தில் காவல்துறை இருக்கிறது, உங்களிடத்தில் அதிரடிப்படை இருக்கிறது. அப்படி அழைச்சிட்டு போனது காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நிச்சயம் வீரப்பனார் வந்து சுடுவான், அப்பாவி மக்களை நாம் வந்து பலிகடாவாக்கி விட வேண்டும். இதில் என்னன்னா, வீரப்பனாருடைய நெருங்கிய உறவினர்கள் சேத்துக்குழியார் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்களை மட்டுமே அழைத்து செல்கிறான். இதில் போனவங்களில் யாராவது உங்களுக்கு தெரியுங்களே? சித்தப்பா. ஓகே, இப்போ இதில் நீங்கள் முன்னாடி சொன்னீங்க ஒரு மூணு பலி கொடுத்தவர்களில் முதல்ல ஒருத்தரை சொல்லியிருந்தீங்களே, இப்போ அடுத்தடுத்த பலிகள் அது எப்படி நடந்தது? அடுத்தது வந்து எங்களுக்கு நாலாவது அப்பா சின்ராஜி, அவர் வந்து ஜெயிலில் தமிழ்நாடு ஜெயிலில் இருந்தார் சேலத்தில். அவர் ஜாமீன் எடுத்து வந்தால் கர்நாடகா போலீஸ் கூட்டிகிட்டு போய் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. ஆனால் இதுவரை அந்த என்னன்னு தெரியல, சின்ராசனுடைய உடலை கூட குடும்பத்தில் கொடுக்கப்படவில்லை. என்ன நான் என்ன கேட்கிறேன் என்றால், ஒரு குற்றவாளி என்றால் குற்றவாளி என்று தீர்மானிப்பது காவல்துறையா நீதிமன்றமா? நீதிமன்றம். அப்போ நீதிமன்றம் எதற்காக செயல்பட்டது? நீதிமன்றத்தில் முடிவெடுக்காத ஒரு செயலை அரசாங்க ரவுடிகளாக இருக்கிற அதிரடிப்படை என்கிற அட்டுழியப்படை முடிவெடுப்பதற்கு என்ன காரணம்? ஆக சின்ராஸ் போன்ற எங்களுடைய நெருங்கிய உறவினர்களை சுட்டு கொன்றுவிட்டு அந்த பிரேதத்தை கூட எங்களிடத்தில் ஒப்படைக்கவில்லை என்றால், இவர்கள் எந்த போக்கில் என்ன மனப்போக்கில் இவர்கள் இந்த தேசத்தில் காவல் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு குற்றவாளியை சுடுவது உங்கள் வேலை இல்லை, அதை கூட நீதிமன்றம் தான் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் சுட்டு கொன்றதே தவறு, அதைவிட அந்த பிரேதத்தை உறவினர்களிடம் கொடுக்காமல் மறுத்து அவர்களை தீ வைத்து கொளுத்தி சாம்பலாக்குவது என்பது அதைவிட மோசமான குற்றம். ஆனால் இதுவரை இந்த தேசத்தில் அல்லது இந்திய திருநாட்டில் அல்லது தமிழர் திருநாட்டில் மனித உரிமைகள் இதை பற்றி என்றைக்காவது வாய் திறந்திருக்கிறார்களா? ஏன் இதை பேச மறுக்கிறார்கள்? யார் பேசுவது? இல்லை, இப்போ நீங்கள் இரண்டாவதாக இப்போ சொன்னது வந்து ரெண்டாவது சின்ராஸ், அவர் மரணத்தை இப்படி நடந்திருக்கு. மூணாவதாக என்ன நடந்தது? மூணாவது சேத்துக்குழியார். இப்போ சொல்லபடி பார்த்தா உங்களுக்கு நடந்தது எல்லாமே வந்து உடல்கள் கையில் கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களே எரிக்கிற ப்ராசஸ்லாம் பண்ணியிருக்காங்களே, அது ஏன் அப்படின்னு சொல்லி விசாரிச்சிங்களா? அது அது பற்றின ஏதாவது தகவல் இருக்குங்களா? இல்லை, நாம் அந்தளவு விசாரிக்க முடியாது. நாம் அவங்க கஸ்டடியில் தான் இருக்கிறாங்க, அவளை எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்க. நீங்கள் அது அது அதில் பர்டிகுலராக ஏதாவது நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அதிகார போதை. அதாவது அது அரசாங்கத்தினுடைய அதிகார போதையில் அரசாங்கத்தினுடைய ரவுடிகள் என்று சித்தரிக்கப்படுகிற அட்டுழியப்படை செய்த அநியாயங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லை. சதாசிவம் கமிஷனே தீர்ப்பு சொல்லியிருக்கிறது, அதிரடிப்படை என்கிற அட்டுழியப்படை வாச்சாத்திலே 18 பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்ததை யாரும் மறந்துவிட முடியாது. மாதேஸ்வரன் மலையிலே ஒர்க்ஷாப் என்கிற பெயரில் சித்திரவதை கூடங்களை, மனித சித்திரவதை கூடங்களை உருவாக்கி 100 மேற்பட்ட மக்களை கொன்றொழித்தார்கள். தந்தைக்கு முன்னாலேயே மகளை வன்புணர்வு கொள்ளச் செய்வதும், மகளுடைய சிறுநீரை பெற்ற அப்பனையே குடிக்க வைப்பதுமான கொடுமைகள் மாதேஸ்வரம் மலை ஒர்க்ஷாப்பிலே நடந்தது. ஆக ஒட்டுமொத்த மனித உரிமை மீறல்களையும் இவர்கள் கையிலே எடுத்துக்கொண்டு போட்ட ஆட்டங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. அதனுடைய வீரியம்தான் மரியாதைக்குரிய வீரப்பனார் அவர்களும் எங்கள் சிறியவர் சேத்துக்குழியாரும் இணைந்து ஒரு மாபெரும் யுத்தத்தை, மக்களுக்கு எதிராக செயல்படுகிற அட்டுழியப்படையை அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்று கருதிய காரணத்தால் தான் கர்நாடக மாநிலத்தில் சாம்ராஜ்நகர் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த ஹரிகிருஷ்ணா சகிலகமது போன்றவர்களை சுட்டு வீழ்த்தியதும், மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டராக இருந்த தினேசை சுட்டு வீழ்த்தியதும் நடைபெற்றது. காரணம், மக்களுக்கு எவன் தொந்தரவு செய்கிறானோ அவனை முடிப்பதே என்னுடைய தலையாய கடமை என்று இந்த மாபெரும் இருபெரும் போராளிகள் முடிவெடுத்ததனுடைய விளைவுதான் கர்நாடக பகுதிகளில் 100 மேற்பட்ட அரசு அதிகாரிகளை கொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழலை அவர்களை உருவாக்கி கொண்டார்கள். ஐயப்போ, அவருடைய மறைவுக்கு அப்புறமா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எதுவும் ஃபேஸ் பண்ணீங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து எரிச்சாங்க, எரிச்ச இடத்துல ஒரு நினைவுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்கிறீங்க, ஒரு ஒரு அடையாளத்துக்கு ஒரு நினைவிடம் வேணுங்கிறதுக்காக வச்சுருக்கீங்க, இதை அடுத்தடுத்து மேம்படுத்தணும்லாம் நினைக்கலையா? அரசு தரப்புலேருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் முதல்ல உங்களுக்கு அதுக்கப்புறம் நடந்திருக்கு? அதுக்கப்புறமா ஒரு இதுவும் இல்லைங்க, எந்த அரசாங்கத்தினால இது இல்லை. இதை எரிச்சிட்டு போனதாட்டு சரி, அதுக்கு முன்னாடிலாம் ஒன்றும் அரசாங்கத்தோட இது நான் கேட்குறேன், எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. வீரப்பனார் அவர்கள் காடுகளுக்குள் பயணித்த போது கடுகளவு கூட பிசையாமல் இருந்த சேத்துக்குழியாரை நீங்கள் சுட்டு வீழ்த்தியதாக பித்தலாட்டம் போட்டீர்கள்.
மக்களிடத்தில் பொய்களை பரப்பினீர்கள், அறிவிருக்கத்தக்க விடயங்களை செய்தீர்கள், சேத்துக்குழியாரை எரிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு யார் கொடுத்தது, இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது, உங்களுடைய கடமை சொல்றீங்களா? நிச்சயமாக நிச்சயமாக 100% இல்ல, 1000% நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இவர்கள் போலிகள், அற்பர்கள், தொடர்ந்து மக்களுக்கு எதிரான போக்கையை கடைபிடித்தவர்கள். இறுதியில் வீரப்பனார் அவர்களும் சேத்துக்குழியாரும் சதிவலைகளில் பின்னப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார்களே ஒழிய, இவர்கள் ஒரு நாளும் துமுக்கிகளை எடுத்துக்கொண்டு நேருக்கு நேராக நெஞ்சு நிமிர்த்தி போராடி நாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்று கொக்கரிப்பதில் அர்த்தமில்லை. பொய்யர்கள், புரட்டர்கள் இவர்கள். தொடர்ந்து இதுபோன்ற அந்த விஜயகுமார் என்கிற அயோக்கியன் தொடர்ந்து இது போன்ற செய்திகளை பரப்பி வருகிறார். நிறுத்தி கொள்வது அழகு. ஏனென்றால் நீங்கள் உண்மையிலேயே இவர்களை நீங்கள் சுட்டு வீழ்த்தியிருந்தீங்களேயால், நான் ஏற்கனவே நமது சேனலில் கேட்டிருக்கிறேன், ஒரு சாதாரண வண்டிக்குள் 4 பிணங்கள் கிடக்கிற போது ஒருவர் சுட்டு கொன்றாலே 2 லிட்டர் ரத்தம் வெளியேறுகிற சூழல், 4 பேர் இறந்து கிடந்தால் 8 லிட்டர் ரத்தம் வெளியேறி இருக்க வேண்டும், ஒரு துளி ரத்தம் அந்த வண்டிக்குள் இல்லை. நான் விஜயகுமாரை பார்த்து எனது அண்ணனுடைய கல்லறையிலிருந்து நான் கேட்கிறேன், நீங்கள் வண்டிக்குள் சிசிடிவி பொருத்தியிருந்ததாக சொல்லியிருந்தீர்களே, இப்பொழுதாவது அந்த சிசிடிவியை வெளியிட தயாரா, துப்புருக்கிறதா, ஏன் வெளியிட மறுக்கிறீர்கள், யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள், அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்த அனைத்து உதவிகளையும் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்று எனது அண்ணன் கல்லறையிலிருந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் உலக தமிழர்களே, ஒரு விடயத்தை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். எம்மை ஆண்ட போராளி பெருமக்கள் இன்றைக்கு உறங்குகிற ஒரு சூழலை உருவாக்கியிருக்கிறோம். அவர்கள் அந்த துயிலும் இடத்தில் மிகப்பெரிய மணிமண்டபத்தை நாம் எழுப்ப வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. எதிர்கால சமூகத்திற்கு நாம் அதை எடுத்து செல்ல வேண்டிய தேவையும் கடமையும் நமக்கு இருக்கிறது. ஆகையால் பெருமதிப்பிற்குரிய சிறியவர் அவர்களுடைய நினைவகத்தை இந்த இடத்திலே உருவாக்க நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். உலக தமிழர்களே, ஒன்றிணைவோம். நிச்சயமாக வீரப்பனாருடைய கல்லறையும் சிறியவர் சேத்துக்குழியாருடைய கல்லறையையும் மிக பிரமாண்ட அளவிலே அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் காத்திருக்கிறோம். உலக தமிழர்களே, ஒன்று கூடுவோம், வாருங்கள் என்று இந்த தேசியத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட மாபெரும் ஒரு தலைமகன் உறங்குகிற இடத்திலிருந்து நான் இந்த வார்த்தைகளை உங்களிடத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக இப்போது அந்த நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே கோரிக்கைகளாக முன்வைக்கப்பட்டிருக்கு. இப்போது ஐயா, இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து அவருடைய சாவில் வந்து இப்போ ஐயா சொன்ன மாதிரி அது சுட்டு வீழ்த்தினதெல்லாம் நடக்கலை, வேறு மாதிரியாக தான் அவரோட மரணம் நிகழ்ந்திருக்குன்னு இவர் ஐயா சொல்கிறாரு. அந்த வகையில் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, வீட்டில் பேசியிருப்பாங்க, இல்லை அவருடைய சாவில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இப்படிலாம் அவர் செத்துருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஏதாவது பேசியிருப்பாங்கள்ல, அந்த தகவல் என்னங்க? இல்லைங்க, அது வந்து சுட்டு கொல்லலை, விச வச்சு தான் முதல்ல விஷம் கலந்து கொண்டாங்கன்னு தெரியும் எல்லாத்துக்கும். எங்களுக்குமே தெரியும், ஆனால் சுட்டுலாம் கொல்ல முடியாது, சுட்டும் கொல்லலை. ஆனால் நாங்கள் வந்து யார் எதுன்னு எங்களுக்கு சப்போர்ட்னு யாரும் இல்லை, நாங்கள் பணம் இல்லை, எந்த இதில்லை, எங்கள் குடும்பத்துமே எல்லாமே எல்லாம் கணவரை இழந்துவிட்டு இருக்கிறாங்க 2 பேர். அதனால் வந்து நாங்கள் யாருக்கிட்ட போய் போராட எதுவும் பண்ண முடியாது. கோர்ட்டில் போட்டு கேஸ் போட்டு இன்றைக்கி குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சு. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் குடும்பத்தை ஃபேமிலி இழக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு 18 பேர் குற்றவாளின்னு தீர்ப்பு வந்துச்சு. அதை 1 வருஷம் மறுபடியும் அப்பீல் பண்ணி இன்னும் கேஸ் நடந்துட்டுருக்குது. இப்போது இந்த தேடுதல் வேட்டை போது அந்த விசாரணை அப்போல்லாம் உங்கள் குடும்பத்தில் இருந்து இப்போ உங்களுடைய அப்பா இன்னும் உங்களுடைய பெரியப்பா சித்தப்பாக்கள் எல்லாத்தையும் உங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா? எல்லாத்தையும். அப்போ என்ன மாதிரியான அந்த விசாரணை போக்கு இருந்தது? கொடுமைகள், சித்திரவதைகள் என்ன இருந்தது? கொடுமை வந்து இப்போ நாளெலாம் இல்லை, நாளாக வந்து தெரிஞ்சு நாளாக வெளியில் போயிட்டேங்க. இல்லை, இருந்தால் என்னெல்லாம் கொண்டிருப்பாங்க, அதிரடிப்படையை வந்து கொண்டிருக்கோம். ஆனால் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா எல்லாம் அடிச்சுட்டு போயிடுன்னா இன்ன வரைக்கும் அடித்து எல்லாங்க வேறெல்லாம் ஒடிச்சு இன்னுமே கஷ்டப்பட முடியாது. என் பெரியப்பா நடக்க முடியறதில்ல, எல்லாம் கால் இதெல்லாம் அடிதான், அடி பயங்கரமாக கொடுமை கொடுமை பண்ணி. எங்கே எங்கே வச்சு அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட சேத்துக்குழியாரவனுடைய ரத்த உறவு, ஒரு கருவறை உறவு காத்திருக்கிறார்கள். அவர்களிடத்திலே நாம் பேச இருக்கிறோம். கண்டிப்பாக அவர்கள் அனுபவப்பட்ட வாழ்வியல் முறையை மக்களுக்கு தெரியப்படுத்த இருக்கிறோம். நிச்சயமாக அவர்களையும் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள், பார்க்கலாம். கண்டிப்பாக ஐயா, கண்டிப்பாக. இப்போது ஐயா வந்து பல்வேறு நிறைய சில நீங்கள் கேள்விப்பட்ட விஷயங்களெல்லாம் சேத்துக்குழியார் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக உங்கள் ஐயா சொன்னது போல் அதை ரியலாக வந்து அந்த விஷயங்களெல்லாம் அனுபவித்தவங்கக்கிட்ட அதை பற்றி கேட்கலாம். போகலாங்க ஐயா, கண்டிப்பாக அங்கே போகலாம். நன்றி.